லேர்ன் மோர் தமிழ். வணக்கம். வேலை இல்லை அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு எவ்வளவு தூரம் பேச முடியுமோ அவ்வளவு தூரம் எல்லாருமே பேசிட்டு இருக்கோம். இதுக்கு முக்கியமான காரணம் யாரு, இந்த சம்பவம் எப்படி நிகழ்ந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வேலை இல்லாத சூழ்நிலை வரப்போகுது அப்படிங்கறத நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேர் அதை கவனிச்சு தன்னோட சூழ்நிலைகளை மாத்திக்கிட்டவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஏதோ அதுல நம்மளால கணிக்க முடியாத சில பேர் தான் நம்ம இந்த மாதிரி சிக்கிக்கிட்டோம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அதிக உற்பத்தி தான் காரணம். அதாவது ஆட்டோமேஷன் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த ரெண்டும் தான் இவ்வளவு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்கு. அதாவது ஆட்டோமேஷன் அப்படின்னா, ஒரு கம்பெனியில இருக்க எல்லா மிஷினரிஸுமே தானா இயங்குற வகையில சில தொழில்நுட்பத்தை உள்ள கொண்டு வருது தான் ஆட்டோமேஷன். இதை இண்டஸ்ட்ரி 4.0 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சாஃப்ட்வேர் மூலமா ஒட்டுமொத்த கம்பெனியுமே ஒரு ரூம்ல இருந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறது பேர் தான் இண்டஸ்ட்ரி 4.0. அதுக்கடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது செயற்கை நுண் அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஏதாவது ஒரு சிக்கல் ஒரு கம்பெனியில வந்துருச்சு அப்படின்னா அதை எப்படி தீர்க்கணும் அப்படிங்கிறதையும் இதே சொல்யூஷனை கொடுத்துரும். இது மிகப்பெரிய டாபிக்கு, நமக்கு எல்லாருக்கும் நமக்கு போய் சேரணுங்கிற வகையில ரொம்ப சுருக்கமாக சொல்றேன். இப்போ இந்த ரெண்டு தொழில்நுட்பத்தையும், அதாவது ஒரு கம்பெனி தானா இயங்குறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சாஃப்ட்வேரையும், சிக்கல்களுக்கு தானாவே சில தீர்வுகளை வழங்கக்கூடிய இன்னொரு சாஃப்ட்வேரையும், இந்த ரெண்டையும் பயன்படுத்தி ஒரு கம்பெனியை வடிவமைக்கிறாங்க. அப்ப என்ன நடக்கும்னா, சம்பளத்துக்கு ஆள் கிடையாது, ரெண்டாவது நேரம் காலம் கிடையாது. 24x7 ஒரு நிமிஷம் கூட விடாம அந்த கம்பெனியில உற்பத்தி ஆகிட்டு இருக்கும். இந்த பாயிண்ட நல்லா அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப இன்னொரு கம்பெனி வரலாம், 3 ஷிஃப்ட் ஒர்க் ஆகிற ஒரு கம்பெனி எக்ஸாம்பிளா வச்சுக்கலாம். ஒரு கம்பெனி இருக்கு, ஒரு ஷிஃப்ட் பார்க்காம 3 ஷிஃப்ட் வந்து மனித வளத்தை வச்சு வேலை பார்க்குறாங்க, ஆனா 3 ஷிஃப்ட். அப்ப இந்த ரெண்டு சூழ்நிலைகள்லயுமே அதிக உற்பத்தி உண்டாகுது. ஒரு ஷிஃப்ட்லயே 50 பைக் உண்டு பண்ண முடியும், ஆனா 3 ஷிஃப்ட் ஒர்க் பண்றாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, 150 வண்டி. அப்ப தேவைப்படுறதை விட 2 மடங்கு உற்பத்தி அப்படிங்கிறது மிக அதிகமாகுது. இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கம்பெனியும் உற்பத்தி பண்ணும் போது எவ்வளவு வருங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப என்ன நடந்துருச்சுன்னா, இப்படிதான் நடக்க போகுதுன்னு இந்த எல்லா கம்பெனிஸுக்குமே தெரியும். ஆனா இந்த சூழல்ல இன்னைக்கு யார் பைக்கை விக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்காக எல்லாருமே போட்டி போட்டுட்டு உற்பத்தியை ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் என்ன நம்பிக்கைன்னா, நம்மளோட பைக்கு தான் வாங்குவாங்க அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்ல எல்லா கம்பெனியுமே அந்த டிமாண்டை மீறின சப்ளையை ஸ்டார்ட் பண்ணிருச்சு. அதாவது 3 ஷிஃப்ட் ஒர்க் பண்றாங்க, சில பல கம்பெனிஸ் ஆட்டோமேஷன்ல இயங்குது. அப்ப இந்த ரெண்டு சூழ்நிலைகளும் சேர்ந்து மிக அதிக உற்பத்தியை வழங்கிருச்சு. இப்ப இந்த எல்லா பாயிண்ட்டையும் சேர்த்துக்கிட்டு நான் உள்ள வரேன். இப்ப மொத்தமே 100 கார் தான் தேவைப்படுது, ஆனா நீங்க 10,000 காரை உற்பத்தி பண்ணி வச்சிட்டீங்க. இப்ப இந்த 10,000 காரையும் வாங்குறதுக்கான ஆட்கள் வர்றதுக்கு ரொம்ப நாளாகும், ரொம்ப வருஷமே ஆகும். அப்ப இந்த எல்லா கம்பெனிஸ்ல இருக்கிற வேலையாட்களும் வேலையை விட்டு நிக்க வேண்டிய சூழ்நிலை தான் வரும். ஏன்னா நீங்க 1 வருஷத்துக்கு வேண்டிய கார்களை தயாரிக்காம பல வருடங்களுக்கு தேவையான கார்களை உங்களால செய்ய முடியுங்கிற ஒரே காரணத்துக்காக செஞ்சிட்டீங்க. அப்ப என்ன நடக்கும்னா, கண்டிப்பா வேலையை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை தான் வரும். இது கார் கம்பெனி, அதாவது ஆட்டோமொபைல் செக்டார்ல மட்டும் கிடையாது, எங்கெல்லாம் டெக்னாலஜி டெவலப்மெண்டால அதிக உற்பத்தியை நீங்க செயல்படுத்துறீங்களோ அங்க அந்த எல்லா பக்கங்கள்லயுமே வேலை வாய்ப்பு இன்மை அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டாகும். இந்தியால டெக்னாலஜி கம்மி, அதனால கொஞ்சமா பாதிக்கப்பட்டிருக்கும். இருக்கிறதுல டெக்னாலஜி அதிகமா இருக்க நாடுகள்ல, அதிக உற்பத்தி செய்யக்கூடிய நாடுகள் இன்னமும் வலுவா வேலையில்லாத ஒரு திண்டாட்டத்தை சந்திக்கும். ஏன்னா இவ்வளவு உற்பத்தி அப்படிங்கிறது தேவையில்லை. இப்ப இங்க நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய சூழ்நிலை, அதிகமா உற்பத்தி பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது மட்டும்தான். இன்னமும் ஏதோ ஒரு நியூஸ் சேனல் எடுத்து வச்சுட்டு நாங்க தான் இது செஞ்சோம், நீங்க தான் இதை செஞ்சோம் அப்படிங்கிற காமன் சென்ஸே இல்லாத விவாதத்தை பார்த்து நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. அவங்க பேசுறது மூலமா ஒரு பாயிண்ட் கூட உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்காது. ஏன்னா இதுதான் பேசிக் கான்செப்ட், பிரேக் ஈவன் அனலைசிஸ். இது என்ன பண்ணும் அப்படின்னா, எவ்வளவு உற்பத்தி பண்ணணும், எவ்வளவு மக்கள் வாங்குவாங்க அப்படிங்கிற ரெண்டுக்கும் எடைப்பட்ட ஒரு பாயிண்ட். இந்த பாயிண்ட தாண்டிருச்சு, இந்த பாயிண்ட் வரைக்கும் தான் தேவையும் நம்ம வழங்குறதும் சரிசமமா இங்க இருக்கும்.
பேலன்ஸா இருக்கும். இந்த பாயிண்ட தாண்டி இருந்துச்சுன்னா எல்லாம் மீறுது, எங்கேயோ பிரச்சனை நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த பாயிண்ட தாண்டறத கவனிக்காம விட்டுட்டாங்களா அப்படின்னா கவனிச்சுட்டாங்க. ஆனா இப்ப நோக்கியால ஒரு போன் விடுறாங்க, இது இந்த ப்ராடக்ட் இப்பதான் பிரேக் ஈவன் ஆகும் அப்படின்னு. ஆனா ரெட்மியும் வருது, இன்னொரு ப்ராடக்டோட லான்ச் ஆகுது. அப்ப என்ன நடக்கும்னா, சக போட்டியாளர்களுக்கு இடையில இருக்கிற இந்த சூழ்நிலையின் காரணமாக அந்த டைம்ல யார் அதை கன்சியூம் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு பேராசையின் காரணமாக இன்னைக்கு பிரேக் ஈவன் உடஞ்சு நிக்குது. அதாவது தேவைப்படுறதை விட வழங்குறது அப்படிங்கிறது மிக மிக அதிகம். அதுதான் முக்கிய காரணம் இந்த வேலை வாய்ப்பு இல்லாத காரணத்துக்கு. ரெண்டாவது, சில ரீஜியனுக்குன்னு வழங்கப்பட்ட வேலை வாய்ப்புகளை வேற ரீஜியன்ல இருந்து வர மக்கள் வந்து ஆக்கிரமிக்கிறது. இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, உலக அளவிலையும் சரி. நம்ம ரீஜியன் பீப்புள் வேற பக்கம் வேலை பார்த்தாலும் சரி, அங்க இருக்கிறவங்க இங்க வேலை பார்த்தாலும் சரி, அது எந்த அளவுக்கு டாமினேட் ஆக்கப்படுதோ அதுக்கேற்ற மாதிரியான வேலை வாய்ப்பு இன்மை அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டாகும். அப்ப வேலை வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரே காரணம் தான், உங்களால செய்ய முடியுங்கிற ஒரே காரணத்துக்காக தேவைக்கு அதிகமா மிக மிக செஞ்சு வச்சுட்டீங்க. இனிமேல் நீங்க செஞ்சாலும் யாரும் அதை வாங்க போறது இல்லை. நீங்க செஞ்சதையே இன்னும் ஏகப்பட்ட வருஷத்துக்கு விற்க முடியும். அப்ப இன்னும் நீங்க குறிப்பிட்ட காலத்துல நீங்க எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சதால இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு சும்மா இருங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதுதான் உண்மை யதார்த்தம். இன்னும் என்ன சொல்றது, இதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மிக்க நன்றி.